பாருங்கள் இனிமேல் ப்ரான் கிரேவி எப்படிங்கிறது வரும் பாருங்கள். ப்ரான் வந்து நல்லா உள்ளோட எடுத்து உள்ளே கருப்பாக இருக்கும், அந்த கருப்பெல்லாம் எடுத்து அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நான் கழுவி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தேவை, ஆனியன் ரெண்டு ஆனியன் படிப்படியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ப்ரான் கிரேவி நம்ம எண்ணெய் தொடங்கி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட பட்டை கிராம்பு ஸ்டார் மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை விட ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொடி பொடியே கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கிட்ட வெங்காயம். இப்போ நம்ம கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போடுற வரைக்கும் நல்லா இருக்கும். அதை மஞ்சப்படியே ஒரு அரை சேர்த்து சேர்க்கலாம். இப்போ நம்ம கூட கட்டமைச்சு தக்காளி சேர்த்துக்கோம். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கட்டமை தக்காளி நல்லா தக்காளி மாதிரி நல்லா வதங்குங்க. பாருங்க வரைக்கும் தக்காளி நல்லா வதக்கி வச்சு ரொம்ப நல்லா வதக்கணும். கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம கூட மிளகாப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ற நம்ம தேவையான சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினாலும் கொதிக்க கூடாது. பாருங்க மசாலா நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரானை கூட சேர்த்துக்கலாம். கூட பாருங்க மசாலா நம்ம கொதிச்சு நம்ம கூட ஃப்ரானை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட ஃப்ரானை சேர்த்துக்கலாம். பாருங்க ஃபேன் நல்லா மச்சிட்டோம். இப்போ நம்ம அதை முடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். நல்லா வெந்துடும் ஃபேன். இப்போ நம்ம முட்டையும் சேர்க்கணும். முட்டையும் நல்லா எடுத்து நம்ம அடிச்சு விட்டுக்கணும். நல்லா முட்டையும் நல்லா உடச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கணும். முட்டையை வச்சுக்கலாம். கூட முட்டை வச்சு குழம்பு டேஸ்ட் இருக்கும். முட்டை வச்சுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இருக்கு பாருங்கள். நம்ம கூட அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் மசாலா வச்சு விடுவோம். கூட தேங்காய் அரைச்சி வச்சு விடுவோம். இல்லை பாருங்க நம்ம அரைச்சி தேங்காய் வச்சு விடுவோம். ஒரு டெப்த்தான கொதிக்கிட்டோம். பாருங்க நமக்கு சுவையான ஃப்ரான் கிரேவி ரெடி ஆச்சு. பாருங்க நான் இனிமேல் மல்லி செடியை தூவி நல்லா அரைக்கலாம். பாருங்க நல்ல கிரேவி நல்லா வந்துருக்கு. ஃப்ரான் கிரேவி இதை நம்ம வீட்டில் ஈஸியாக வீட்டில் செய்யலாம். பாருங்கள் இந்த உங்கள் ஃப்ரான் கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு வரோம். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.